இது உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல். ஊழலில் ஈடுபட்டால் பதவி பறிக்கப்படும், பிரதமர் எச்சரிக்கை. தமது தலைமையிலான அமைச்சரவையில் யாராவது ஊழலில் ஈடுபட்டால் அடுத்த நொடி பதவி பறிக்கப்படும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் எச்சரிக்கை விடுத்தார். அரசாங்க பொறுப்புகளில் உள்ளவர்கள் யாராகினும் ஊழலில் ஈடுபட்டால் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு ஊழல் தடுப்பு ஆணையத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒற்றுமை அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஓராண்டுகள் ஆகிவிட்டன. அமைச்சர்கள் யாரும் ஊழலில் ஈடுபட்டதற்கான ஆதாரத்தை காண்பிக்க முடியுமா? அப்படி இருந்தால் நிச்சயம் விசாரணை மேற்கொள்ளப்படும் என கோலாலம்பூரில் நடைபெற்ற தேசிய ஊழல் ஒழிப்பு நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து உரையாற்றிய அன்வார் கூறினார். ஊழலுக்கு எதிராக தாம் போராடுவதை எதிர்க்கட்சிகள் ஆதரிக்கவில்லை. பல ஆண்டுகள் முன் நிகழ்ந்த ஊழல்கள் மற்றும் சீண்ட முடியாது என நினைத்து கொண்டவர்கள் மீது தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதை பற்றியெல்லாம் எதிர்க்கட்சி வாயை திறப்பதில்லை. ஊழலுக்கு எதிராக போராடுவதால் பல சவால்களை எதிர்நோக்க வேண்டியுள்ளது. அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. ஊழலற்ற நாடாக மலேசியாவை உருவாக்குவதே தனது முதன்மை இலக்கு என அன்வார் கூறினார். பெர்சே பிரதிநிதிகளை சந்தித்தார் பிரதமர். சீர்திருத்தங்களை அமல்படுத்த கோரி அரசாங்கத்திற்கு நெருக்குதல் அளித்து வரும் பெர்சே அமைப்பின் பிரதிநிதிகளை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேரில் சந்தித்து பேசினார். பெர்சேவின் தலைவர் ஃபைசால் அப்துல் அசீஸ் தங்களின் கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை பிரதமரிடம் வழங்கினார். பெர்சே முன்மொழிந்துள்ள பரிந்துரைகள் குறித்து தாம் ஏற்கனவே ஆய்வுகளை நடத்தியிருப்பதாக அன்வார் தமது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவித்திருந்தார். அதோடு அந்த அமைப்புடன் தகவல் பரிமாற்றமும் நடத்தப்பட்டன. இதன் மூலம் அரசாங்கத்தின் சவால்களை முன்வைத்ததோடு சிவில் துறை சார்ந்தவர்களின் கருத்துக்களும் செவிமடுக்கப்பட்டதாக அன்வார் குறிப்பிட்டிருந்தார். ஹடி அவாங்கிற்கு ஸ்லாங்கர் சுல்தான் எச்சரிக்கை. மலாய் ஆட்சியாளர்களை அவமதிக்கும் வகையில் கடுமையான கருத்தினை வெளியிட்ட பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹடி அவாங்கிற்கு எச்சரிக்கை விடும் வகையில் ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரபுடின் இட்ரிஷா அறிக்கை வெளியிட்டுள்ளார். அண்மையில் கூட்டரசு நீதிமன்றம் கிளாந்தான் மாநிலத்தின் சில ஷரியா திட்டங்களை ரத்து செய்தது தொடர்பில் ஹடி அவாங் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளதாக நம்பப்படுகிறது. ஹடியின் அந்த அறிக்கை மிகவும் பொருத்தமற்றது என்பதோடு மலாய் ஆட்சியாளர்களுக்கு ஆலோசனை வழங்கும் போது மரியாதையை கடைபிடிக்கும் மலாய் கலாச்சாரத்தில் இருந்து விலகி நாகரிகமற்ற முறையிலும் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். இஸ்லாமிய கோட்பாடுகளின் அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டத்தை வரையறுக்க நீதிபதிகள் தவறிவிட்டனர் என்ற ஹடியின் விமர்சனம் கடுமையானதாகும். இந்த கருத்துக்களும் விமர்சனங்களும் சமூகத்தை குறிப்பாக முஸ்லிம்களை குழப்பத்திற்கு உள்ளாக்கும். இந்த அறிக்கை மலாய்க்காரர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தி இறுதியில் பிளவை உண்டாக்கும். பள்ளிவாசல்களில் அரசியல்வாதிகள் உரை நிகழ்த்த திரங்கானு சுல்தான் மீசான் ஜைனால் அபிடின் பிறப்பித்த உத்தரவு குறித்து கேள்வி எழுப்பியது உட்பட ஆட்சியாளர்களுக்கு சவால் விடும் வகையில் பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்ட ஹடி அவாங்கின் கடந்த கால நடவடிக்கைகளையும் சுல்தான் சுட்டிக்காட்டினார். சிறைச்சாலை துறையினருடன் பாப்பா ராயுடு சந்திப்பு. ஸ்லாங்கூர் மற்றும் கோலாலம்பூர் சிறைச்சாலை துறை அதிகாரிகளுடன் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பாராயுடு சந்திப்பு நடத்தினார். ஆட்சிக்குழுவில் தமக்கு வழங்கப்பட்டுள்ள மனிதவளத்துறையின் அடிப்படையில் இச்சந்திப்பு நடத்தப்பட்டதாக தமது முகநூல் பக்கத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தார். முன்னாள் கைதிகள், பரோல் மற்றும் கண்காணிப்பில் உள்ளவர்களுக்கான புதிய திட்டம் குறித்து இச்சந்திப்பில் கலந்து பேசப்பட்டது. அதோடு இணையம் வழி வர்த்தகத்தை மேம்படுத்துவது தொடர்பில் ஐஎம் பூஸ்டர் சங்கத்தின் பொறுப்பாளர்களுடன் சந்திப்பு நடத்தப்பட்டது. B40 பிரிவைச் சேர்ந்த வர்த்தகர்கள் இணையம் வாயிலாக தங்களின் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள அச்சங்கம் உதவிகளை புரிந்து வருகிறது. மாநில அரசுடன் இணைந்து பணியாற்றவும் அச்சங்கம் முன்வந்துள்ளது எனவும் பாப்பா ராயுடு குறிப்பிட்டார். மற்றொரு சந்திப்பில் உலுஸ்லாங்கூர் புக்கிட் மஞ்சோங்கில் கத்தா மர பயிரிட்டு பிரச்சினை தொடர்பில் மாநில வனத்துறையினருடன் பேச்சு நடத்தப்பட்டது. பயிரிடு செய்ய வனத்துறை தடை விதித்திருந்தது குறித்து இச்சந்திப்பின் மூலம் சுமூகமான முடிவு எடுக்கப்பட்டது.
ஒன் சைஃபுலை எஸ்பிஆர்எம் அதிகாரிகள் தொடர்பு கொள்ளவில்லை. தசே கெலுகூர் நாடாளுமன்ற உறுப்பினரான ஒன் சைஃபுல் ஒன் ஜானை எஸ்பிஆர்எம் அதிகாரிகள் தொடர்பு கொள்ளவில்லை என அதன் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம் வாக்கி தெரிவித்தார். பிரதமர் டத்தோஷி அன்வார் இப்ராஹிமை ஆதரிக்க தம்மிடம் 1.7 மில்லியன் வரையில் விலை பேசப்பட்டதாக ஒன் சைஃபுல் நேற்று நாடாளுமன்றத்தில் கூறினார். அக்குற்றச்சாட்டை தாம் முன்வைத்த 1 மணி நேரத்தில் எஸ்பிஆர்எம் தமக்கு குறுஞ்செய்தி அனுப்பியதாகவும் அவர் சொன்னார். இதன் தொடர்பில் தம்முடைய அதிகாரிகள் யாரும் அவரை தொடர்பு கொள்ளவில்லை, வேறு யாரோ அவரை தொடர்பு கொண்டிருக்கலாம் என செய்தியாளர்களிடம் பேசிய அசாம்பாக்கி கூறினார். விலை பேசப்பட்டதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பில் அவர் முதலில் புகார் அளிக்க வேண்டும். லஞ்சத்திற்கு எதிராக புகார் அளித்தால் உடனடி நடவடிக்கை எடுக்க தயார் என்றும் அசாம்பாக்கி கூறினார். வீட்டில் வளர்க்கப்படும் நாய்களுக்கு கருத்தடை செய்தால் மட்டுமே ஒவ்வொரு ஆண்டும் உரிமம் வழங்கப்படும் எனும் புதிய நிபந்தனை தொடர்பாக விரைவில் நெக்ரிசம்பிலான் மாநில அரசின் பார்வைக்கு கொண்டு செல்லப்படும் என்று சிரமாஞ்சயா சட்டமன்ற உறுப்பினர் பி குணசேகரன் கூறினார். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் ஷிரம்பான் மாநகர் மன்றம் வீட்டில் வளர்க்கப்படும் நாய்களுக்கு கட்டாயம் கருத்தடை செய்திருக்க வேண்டும் என்ற புதிய சட்டத்தை அமல்படுத்தியுள்ளது. அப்படி நாய்க்கு கருத்தடை செய்ததற்காக உறுதி சான்றிதழை ஷிரம்பான் மாநகர் மன்றத்திடம் காண்பித்து பிறகுதான் வருடாந்திர உரிமம் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது. அவர் தமது ஷிரம்பான் ஜெயா சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு தெரிவித்தார். நாய்க்கு வந்து ஆபரேட் பண்ணிட்டா அந்த நாய் வந்து அந்த நாயோட அதோட வாழ்வு முடிஞ்சிடும், அடுத்த நாய் பெருகாது. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, வெளியில் திரியிற நாய்ங்க அந்த நாய்ங்களை வந்து இந்த சட்டத்தை வச்சு அவங்க மண்டபம் பண்ணியிருக்காங்க. நிறைய நாய் மண்டபம் பண்ணியிருக்காங்க, அது நம்ம வந்து தப்புன்னு சொல்லலை. ஆனால் வீட்டில் வளர்க்குற நாய் முறையாக வருஷத்துக்கு ஒருக்க லைசன்ஸ் எடுக்கிறாங்க, அந்த நாயை முறையாக பாதுகாக்கிறாங்க, அவங்க வந்து அந்த நாயை வந்து ஆணும் பெண்ணும் வச்சு நல்ல அந்த நாய் வந்து அதாவது பழகி அந்த நாய் பெருகும்போது அந்த நாயும் விலைக்கு விற்கிறாங்க, இந்த மாதிரி தொழிலும் செய்கிறாங்க. அப்போ அந்த நாயும் ஆப்ரேட் பண்ணணும்னு சொன்னால் நாளடைவில் வந்து நாயெலாம் அழிஞ்சிரும். அதனால் வந்து இன்றைக்கி 2 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் வந்து ஒன்று வந்து தோழர் சாந்தகுமார் அவர்கள், இவர் வந்து தோட்ட தொழிற்சங்க என்இபிடபிள்யூட மாநில செயலாளர், ஏறக்குறைய 127 தோட்டத்துக்கு நெகிரிசுமிலால் இருக்க தோட்டங்களுக்கு செக்ரட்டரியாக இருக்க தோழர் சாந்தகுமார் அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் பாய்ச்சிருக்காரு. அதே சமயத்தில் பூனம் இவங்களும் வந்து இந்த நாயை பற்றி முழுமையாக ஓரளவுக்கு படித்தவங்க, இந்த நாய் இது அந்த இவங்க வேலை செஞ்சுக்கிட்டு அந்த நாய் அது வந்து பழகி அந்த நாயை வந்து குட்டி போடும்போது அது வியாபாரம் பண்ணுறாங்க. அந்த ஆளுங்க வீட்டில் போயிட்டு நாய்க்கு முடி வெட்டி விடுறது, அந்த நாய்க்கு மருந்து கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சு அவங்க பகுதி நேரம் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் இருந்து நாய் வளர்க்குறாங்க, அவங்களும் இந்த பிரச்சனையை எதிர்நோக்கியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம தோழர் சாந்தகுமார் அவர்கள் வந்து அவர் எதிர்நோக்கின பிரச்சனையை அவர் இப்போ வந்து பதிவு செய்வார். நன்றி. ஓகே ஓகே, நன்றி நன்றி வைபி. ஆக்சுவலி என்ன நம்ம எதுக்கு நம்ம இந்த விஷயத்தை குரல் கொடுக்கணும்னா, வந்து சட்டம் அமைக்கப்பட்டது, அதாவது சிரம்பான் மாநிலத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. மலேசியாவில் வந்து எந்த மாநிலத்திலும் சட்டம் கொண்டு வரல. எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து எங்கள் நாயங்களை வந்து நம்ம இந்திய சமுதாயத்தில் வந்து நாயங்கனாலே நம்ம வந்து நாயங்கள் பார்க்க மாட்டோம், நம்ம குடும்பத்தில் ஒரு இனமாக தான் பார்க்குறோம். அந்தமாரி நாய் வளர்ப்பு நாயங்களை வந்து அதாவது லைசன்ஸ் கொடுத்து வருஷம் நம்ம வந்து வேக்சின் ஊசி போட்டு மஜிஸ் பண்டில் போயிட்டு அது உத்தரவாதம் கொடுத்தா நம்ம லைசன்ஸ் எடுக்கிறோம். ஆனால் இப்போ வந்து அந்த ஆண் நாயும் பெண் நாய் ரெண்டு நாயுமே வந்து கர்ப்பத்தடை செய்யணும், மண்டோல் பண்ணணும் அப்படின்னு சொல்றது வந்து ஏற்றுக்கூடாத விஷயம். அதிகாரிகள் போல் வேடமிட்டு கொள்ளையடிக்கும் இருவர் கைது. பேராக்கில் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் போல் வேடமிட்டு கொள்ளை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த இரு ஆடவர்களை போலீஸ் கைது செய்துள்ளது. நேற்று அதிகாலை 4:30 அளவில் ஈப்போ மற்றும் கிரிக் வட்டாரத்தில் அவ்விருவரும் கைது செய்யப்பட்டதாக மாநில போலீஸ் தலைவர் யுஸ்ரி ஹசன் பஸ்ரி கூறினார்.
பிப்ரவரி 23 முதல் 26 திகதி வரையில் 5 கொள்ளை சம்பவம் தொடர்பில் புகார் பெறப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களும் வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. சம்பந்தப்பட்ட இருவரும் மெட்டபெட்டமின் வகை போதைப் பொருளை உட்கொண்டிருந்தது விசாரணையில் தெரிய வந்தது. மேல் விசாரணைக்காக அவ்விருவரும் 3 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் யுஸ்ரீ ஹசன் பஸ்ரி கூறினார். சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட மையம் உடைக்கப்பட்டது. இப்போ பங்சாபுரி பனோராமா குடியிருப்பு சங்கம் அதன் நடவடிக்கைகளுக்காக அனுமதியின்றி சட்டவிரோதமாக நிர்மாணித்த மையம் இன்று உடைக்கப்பட்டது. அந்த மையத்தில் குடியிருப்பாளர் நடவடிக்கை என்ற போர்வையில் உணவு விநியோகம் செய்யப்பட்டு வருவதை தொடர்ந்து புகார் பெறப்பட்டதாக இப்போ மாநகர் மன்றம் ஓர் அறிக்கை வாயிலாக தெரிவித்தது. சம்பந்தப்பட்ட தரப்புக்கு 2 நோட்டீஸ் அனுப்பியும் பதில் கொடுக்காத நிலையில் அந்த மையம் உடைக்கப்பட்டது. இன்று காலை 10:30 மணியளவில் போலீஸ், மின்சாரத்துறை, நீர்வளத்துறை, நில அலுவலகம் உள்ளிட்ட அமலாக்க தரப்பினரின் உதவியுடன் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாகவும் மாநகர் மன்றம் கூறியது. நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.